இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு அழகான தலைப்பு, உங்களுக்குள்ள வரக்கூடிய கர்த்தருடைய சத்தம் சாத்தானுடைய சத்தம் இதை அறிகிறது எப்படி. இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, கர்த்தர் பேசுவாரா? பேசுவார். வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3:13. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். தேவஜனமே, 5 நாள் இந்த உலகத்தை படைக்கிறாரு, 6வது நாள் இதை ஆண்டு அனுபவிக்கிறக்காக மனுஷனை படைக்கிறார். மனுஷனை படைக்கும் போது மாத்திரம் அவன் நாசியில அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர். மனுஷன் பாவம் செய்ததுக்கு அப்புறம் அவனை மீட்டெடுக்கிறதற்காக தம் ஒரே பேரான குமாரனாக இயேசுவை கொடுத்தவர். அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டு சபையை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியை கொடுத்த ஆண்டவர். எப்படி பேசாமல் இருப்பார்? நிச்சயமா பேசுவார். ஆனா இந்த உலகத்துடைய சத்தங்களினால் பாவங்களினால நம்மனால தான் அதை கேட்க முடியாம போகுது. சரி, கர்த்தர் எப்படி பேசுவார்? கர்த்தர் ஆவிக்குரியவர். உங்க ஆவியில பேசுவார். சாத்தான் பேசுவானா? சாத்தானும் பேசுவான். எப்படி பேசுவான்? அவனும் உங்கள் ஆவியில் தான் பேசுவான். சரி, இதை ரெண்டையும் நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது? தேவஜனமே, பொதுவாக உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் தம்பி, உங்கள் தங்கச்சி, உங்கள் அண்ணன், மற்றவங்க யாராவது அவங்கள பற்றி வேறு விதமாக சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை இல்லை எங்கள் அப்பா இப்படி இல்லை, எங்கள் அம்மா இப்படி இல்லை இப்படி. அதே மாதிரி தான் கர்த்தர் எப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாமத்தை நீங்கள் படித்தா மட்டும்தான் தெரியும் கர்த்தர் எப்படிப்பட்டவர். ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் நம்ம வாசிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பரிசுத்த வேதாமத்தை ஒரு குறிப்பாக்கிறது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல எடுத்து வாசிக்கிறத இல்லை. ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் தேவன் நம்மளோட கூட பேசியிருக்கிறார். வசனத்தை வாசிக்க வாசிக்க அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நம்மளால நல்லா புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் பேசும் பொழுது அவர் எப்படி பேசுவார்? சங்கீதம் 32:8 வாசிச்சிங்கன்னா கர்த்தரே தான் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நான் உன்னை நடத்துவேன், உன்மேல் கண் வைத்து என் கண் வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவஜனமே, கர்த்தர் நான் போதிக்கிறேன்னு சொல்லும் பொழுது, அவர் கண்ணு நம்ம மேலே வச்சு ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்லும் பொழுது எப்படி சொல்லாமல் போவார்? நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிச்சு முடித்தோன்னே ஓடி வந்துடுறோம். எத்தனை பேர் காத்திருக்கிறோம் கர்த்தர் பேசுகிறதுக்காக? கர்த்தர் பேசுவாரா? பேசுவார். அதை எப்படி அறிய முடியும் அப்படின்னு சொன்னால், புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு கரை ஏறின உடனே வனாந்தரத்தில் பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு போகப்படுறார். 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். அந்த இடத்துல சாத்தான் இயேசுகிட்ட பேசுகிறான். என்ன பேசுனா, இயேசுவுக்கு பசி உண்டாகுதுன்னு சாத்தானுக்கு தெரியுது. அந்த சாத்தான் சொல்கிறான், ஆண்டவரே இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி நீங்கள் சாப்பிடுங்க. பாவம், இயேசு பசியாக இருக்கிறாருன்னு பிசாசுக்கு கவலை. அப்படியா? இன்றைக்கி நம்ம உபவாசிக்கும் பொழுது, சபைக்கு போகும் பொழுது பசியை தூண்டுறது நம்முடைய நலனில் அக்கறை இருக்கிறது போல அவன் பேசுவான். பிசாசு பேசுகிற எல்லாமே நீ தேவனை விட்டு பிரியறதா இருக்கும். அந்த தேவ பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை நடத்தவே நடத்தாது. இன்னைக்கு நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் ஜனங்க பாவத்தை விரும்பி செய்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? வட இந்திய பகுதியில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், ஒரே குடும்பம், அந்த குடும்பத்தில் பல பிள்ளைகள், அந்த குடும்பத்தில் பிறந்த கடைசி பையன் அந்த வீட்டார் எல்லாருக்கும் விருந்து வைத்தான். அவங்க அக்கா, அவங்க அண்ணன், அவங்க அண்ணி, அக்கா வீட்டுக்கார், அவங்களுடைய குழந்தைங்க, இந்த மாதிரி அவங்க வீட்டார் எல்லாருக்கும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறான். அந்த விருந்தை எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே எல்லாரும் மரணம். நடந்தது என்னென்னா, அந்த உணவில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், பிசாசு அவனோட இருதயத்தில் பேசியிருந்தான், இந்த சொத்து இத்தனை பேருக்கு பாகமாக பிரிக்கணுமா, இவங்க எல்லாரும் செத்துட்டா அப்பா அம்மாவுடைய சொத்து உனக்கு மட்டும்தான் வருங்கிறத பேசியிருந்தான். அதை கேட்ட அவன் விஷத்தை கொடுத்து தன் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அவன் கொலை செய்துட்டான். அரசாங்கம் சும்மா விட்டுருமா? இது கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றப்படுது.
இந்த போஸ்ட்மார்ட்டம்ல தெரியுது விஷம் கொடுத்து கொல்லப்பட்டிருக்காங்கிறது தெரியுது. இன்னைக்கு அந்த மகன் ஜெயில இருக்கான். இப்போ இந்த சொத்து அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. தேவஜனமே, சாத்தான் இன்னைக்கு அநேகரை கள்ள தொடர்பு போதைகள் வாழ்க்கையில் அவங்கள வாழ விடாமல் அவங்க வாழ்க்கையவே தாறுமாறாக மாற்றிட்டுருக்கான். சமீபத்தில் வந்த நியூஸில் நியூயார்க்கில் புதுசாக ஒரு போதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது குறைவான டாலர் தான். அந்த போதையை சாப்பிட்டா முரட்டுத்தனமான போதை வருதுன்னு சொல்லி அநேகர் சாப்பிட்றாங்க. நடந்தது என்ன? கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேலே பைத்தியமாக மாறிட்டாங்க. பைத்தியமாக மாறினது மாத்திரமல்ல, அவர்கள் மரணத்தையும் தழுவிட்டார்கள்னு சொல்லி சமீபத்திய நியூஸில் வந்து கொண்டிருக்கிறது. தேவஜனமே, இன்னைக்கு பிசாசு நம்முடைய ஆவியில் பேசும் பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையோட சமாதானத்துக்கு ஏதுவாக அவன் நடத்த மாட்டான். அதற்கு மாறாக கர்த்தர் பேசும் பொழுது பரிசுத்தத்துக்கு ஏதுவாக சமாதானத்துக்கு ஏதுவாக அவர் பேசுவார். கர்த்தர் சொல்லுவார், பிறர நேசி. சாத்தான் சொல்லுவான், உன்னை யார் நேசித்தாங்க, நீ எதுக்காக மற்றவங்களை நேசிக்கணும்? கர்த்தர் சொல்லுவார், பிறருக்கு கொடு. ஆனால் சாத்தான் சொல்லுவான், எதுக்காக நீ மற்றவங்களுக்கு கொடுக்கணும், உனக்கு யார் கொடுக்குறா? இதே கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை நேசிக்கிறேன். பிசாசு சொல்லுவான், உன்னை யாருமே நேசிக்கலை, நீ எதுக்காக இந்த உலகத்தில் வாழணும்? கர்த்தர் சொல்லுவார், ஜெபி, வேதம் வாசி, உபவாசம் பண்ணு, ஆலயத்துக்கு போ. அதே சாத்தான் சொல்லுவான், இதெல்லாம் டோட்டல் டைம் வேஸ்ட், இந்த காலத்தில் நீ உலகத்தை அனுபவிக்காம வேற எந்த காலத்தில் உலகத்தை அனுபவிக்க போற? கர்த்தர் சொல்லுவார், பிறர மன்னி. பிசாசு சொல்லுவான், நீ எதுக்காக மற்றவங்கள்ட்ட மன்னிக்கணும், நீ இறங்கி போகாத, நீ யாருக்கும் தாழ்ந்தவன் கிடையாது, பெருமையாயிரு. இதை சாத்தான் சொல்லுவான். கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சாத்தான் சொல்லுவான், கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டாரு, நீ ஒரு பாவி, நீ செத்து போயிரு. இதை பிசாசு சொல்லுவான். தேவஜனமே, வசனத்தை வாசித்தா மட்டும்தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி பேசுவாருங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். இதே போல் எங்களுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு பல சம்பவங்களில் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேக தேவ பிள்ளைகள் பல பிரச்சனைன்னு சொல்லி வருவாங்க. பல பிரச்சனைகளுக்கு நம்ம ஆலோசனை கொடுப்போம். ஆனாலும் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனை மட்டும்தான் எல்லா நேரத்திலும் சரியாக இருந்திருக்கு. அதே போல் ஒரு குடும்பத்தார், கணவன் மனைவி, ஓயாமல் பிரச்சனை, விவாகரத்து வரைக்கும் அவங்க போனாங்க. எவ்வளவோ பேசி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர் கிருபையாக அவங்களுக்கு குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தை கொடுத்த சில வருடங்களில் மறுபடியும் பிரச்சனை. அந்த பிரச்சனையை சமாதானம் பண்ணவே முடியாத அளவுக்கு மறுபடியும் விவாகரத்து போகிற அளவுக்கு வந்தாங்க. பாஸ்டர் பேசினாங்க, நாங்கள் பேசினோம், பெரியவங்க பேசினாங்க. மீண்டும் 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 அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எவ்வளவு ஆலோசனை கொடுத்தும் அவங்க பிரச்சனையை தீர்க்கவே முடியலை. அப்போ கர்த்தர்கிட்ட கொண்டு போகும்பொழுது கர்த்தர் அழகான ஒரு ஆலோசனை கொடுத்தார். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணுக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், உன் குழந்தைய நீ எப்படி நேசிக்கிறியோ அதே போல் உன் புருஷனை இனிமேல் நீ நேசி. அதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரே ஆலோசனை தான். அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கும் பொழுது அதை அவங்க எளிமையாக எடுத்துக்கிட்டு இப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, சரின்ட்டு போயிட்டாங்க. ஒரு மாதம் கழித்து அந்த சகோதரி எங்கிட்ட வந்து சொன்னது, ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க, இந்த ஒரு மாதம் என் நரகமாக இருந்த என் குடும்பம் சொர்க்கமாக மாறிடுச்சு. தேவஜனமே, நடந்தது என்னென்னா, அந்த பொண்ணு எப்போ குழந்தை பிறந்துச்சோ முழு பிரியத்தையும் குழந்தை மேலே வச்சுட்டாங்க. கணவன்கிட்ட அன்பு காட்டுறதே இல்லை, வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய பிரச்சனைக்கு அஸ்திபாரமாக இருந்திருக்கு. இதை கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது, அதை அவங்க சரிப்படுத்தும் பொழுது, இன்றைக்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அந்த குடும்பத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். தேவஜனமே, உலக ஆலோசனை வேற, உலக அறிவு வேற, ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனையும் ஞானம் மட்டும்தான் சரியாக இருக்கும். உங்களோட உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிறாரா, சாத்தான் பேசுகிறாரா, யாருக்கு இடம் கொடுக்கணும்? ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரை நாடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்மை பலோத்தின் பிதாவே, கர்த்தர் கொடுத்த நல்ல அப்பா தகப்பனை செய்திக்காக நாங்கள் நன்றியோட துதிக்கிறோம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சாத்தான் தவறான ஆலோசனைகளை கொடுத்து குடும்பங்களை விட்டு பிரிக்கிறான், போதைக்கு நேராக நடத்துகிறான், பாவத்துக்கு நேராக நடத்துகிறான், இச்சைக்கு நேராக நடத்துகிறான். இன்னைக்கு எத்தனை சகோதர சகோதரிகளுக்குள்ளற தகப்பனே, பகை, கொலை,
தகப்பனே திருட்டு அசம்பாவிதம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையில் நாங்கள் நடந்தால் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கை சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும். தகப்பனே, இந்த தேவ செய்தியை பார்க்குற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கு ஆய்ச்சபிக்கிறோம். கர்த்தர் பேசக்கூடியவருங்கிறத அறிஞ்சு உங்கள் ஆலோசனைக்காக காத்திருக்கட்டும். வசனங்கள் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, தேவ வரம் பெற்ற ஊழியக்காரர்கள் மூலமாக ஆலோசனையை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் நடத்தட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ.